அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது புல்லட்ஸுன்னு உங்களோட தோட்டால முனையில ஸ்டீல் டிப்ப வச்சிருவாங்க எல்லா நாட்டும் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் நீங்க ஸ்டீல் புல்லட்ஸ் யூஸ் பண்ண முடியாது ஆனா இதை வந்து சீனால தயாரிச்சு இது பாகிஸ்தான் போகுது இந்த ஸ்டீல் டெப்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட புல்லட் ப்ரூஃப் வேலை செய்யாது புல்லட் ப்ரூஃப் போட்டிருந்தாலும் நம்ம சேர்த்துவோம் அரை நாள் மழை பெஞ்சிருக்கும் ஏன்னா மலைப்பகுதி ஃபுல்லாக கடுமையாக உங்களுக்கு வெள்ளம் இதாக இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் ஃபென்ஸே இருக்காது சரிஞ்சு கீழே விழுங்கும் ஹை வேல்யூ டார்கெட்ஸ் நாங்கள் சொல்லுவோம் சில குறிப்பிட்ட தலை தீர்வாதிகள் தலைவன் தலைவனெலாம் இருப்பாங்க ஹை வேல்யூ டார்கெட்ஸ்லாம் இருக்கும் ஹை வேல்யூ டார்கெட்ஸ்லாம் வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் நேர்கள் பார்க்கும்போது தெரியும் மொத்த பில்டிங்கும் நாங்கள் கேள்வி நான் வந்து ஒரு பத்து மீட்டர் இடவில் நீங்களும் நானும் ஒருத்தர் துப்பாக்கியில் சுற்றி வச்சுக்கோங்க நீங்கள் புல்லட் ப்ரூஃப் இருந்தாலும் பழகல அதோட வேகம் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ எங்கள் புல்லட் ப்ரூஃப்ல போய் பட்டுட்டு ரெக்கோஷன் சொல்லுவாங்க இப்படி போவோம் அவங்கள வந்து இவங்க ஆன்லைனில் ரெக்ரூட் பண்ணி ஃபேஸ்புக் இந்த மாதிரி மீடியாவில் பிரெயின் வாஷ் பண்ணி அங்கே ரெக்ரூட் பண்ணிவிட்டு அவங்க கையில் ஒரு துப்பாக்கி கொடுத்துட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட நகரை வந்து நீங்கள் சுட்டு வந்துருங்க அப்படின்னு அவங்ககிட்ட தான் தெரியும் யார் எந்த மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கடற்கரையே கிடையாது நான் என்னோட அப்ப மொபைல் வந்து பெரிய போட்டோல்லாம் இருக்கேன் ஃபிசிக்கல் ஆல்பம்லாம் இப்படிதான் கடல் காமிப்பேன் இப்போ அந்த இளைஞர்கள்ட்ட அந்த இன்ட்ராக்ஷன் இல்லை அப்படின்னா அது அவங்க வேற பாதையில போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா பீகார் யூபி மக்கள் இல்லாமல் நீங்க பண்ண முடியாது இப்ப இந்த ரெண்டு மூணு பேரை கொள்றதுனால எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க இப்ப அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து நிக்குது லஷ்கரி தொய்பா அப்படின்றது அதோட தலைவன் எப்பயுமே ஒரு பாகிஸ்தானியில தான் அதே இஸ்புல் முஜாஹிதீன் எடுத்தீங்கன்னா உள்ளூர் தீவிரவாதிகள் அதிகமா இருப்பாங்க அதோட தலைவன் வந்து ஒரு பாகிஸ்தான்ல தான் ஒருத்தவங்க டவுன்ல வந்துதான் எங்களோட அதாவது ராணுவத்துக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் சக்சஸ் ரேஷியோ அங்க வரக்கூடிய ரெண்டு காரணங்கள் ஒன்னு பெண் இல்ல ஒன்னு வந்து உணவு நிறைய டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் தீவிரவாதியும் கூட இருப்பான் அவன் எங்களை சண்டாட விட ரொம்ப எமோஷனலா விஷயங்கள்லாம் நாங்க கேட்டிருக்கோம் இல்ல எனக்கு வரணும் தான் ஆசை எனக்கு வாழணும் தான் ஆசை தெரியாம வெளில வந்து இவங்க சொல்லுவாங்க அப்படியே சொல்லுவாங்க சில இடங்கள் தெரியும் இந்த வரத்துக்கான நாளும் வீரர்கள் நைட் இருப்பாங்க தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் ராணுவ அதிகாரி மதிப்பிற்குரிய திரு மேஜர் மதன்குமார் அவர்கள் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சொல்லுங்க ஜெயின் சார் ஆக்சுவலி சமீபத்தில் நம்ம தீபாவளி பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இந்தியா முழுக்க ஒரு கொண்டாட்டு மருந்து ஒரு கோவிட் பிறகு ஒரு கொண்டாட்டமான ஒரு நிகழ்ச்சினா அதை பார்க்குறாங்க ஸோ தீபாவளி அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரட்டையா ராணுவ தளத்துக்கே சென்று அவர்களோட செலிப்ரேட் பண்ணியிருக்கிற விஷயம் நம்மளால பார்க்க முடிகிறது ரொம்ப முக்கியமா அதற்கு மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு மறுநாளே காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்கிம்ஸ் மருத்துவமனை ஸ்பெமினா மாணவர்களுடைய ஸ்கிம்ஸ் மருத்துவமனையில் ஒரு துப்பாக்கிச் சூழ் நடைபெற்று இருக்கிறது பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் மத்தியில் ஸோ மீண்டும் ஒரு பதட்டமான சூழ் உருவாகி இருக்குது அப்படின்னு நம்மளால வந்து புரிஞ்சுக்கணுமா இது எப்படி நீங்கள் பாக்குறீங்க ஆக்சுவலி கண்டிப்பாக ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷன் தான் இருக்குங்க அதை நம்ம மறக்கவே முடியாது இதான எதிர்பார்த்தது தான் நம்ம தாலிபான்கள் பற்றி நம்ம ஒரு டைம் அவங்களுக்கு அப்பவே நான் உங்களுக்கு சொன்னேன் அதாவது ஒரு உலகத்தோட ஒரு பெரிய தீவிரவாத அமைப்பு அவங்க ஒரு ஒரு நாட்டையே வென்று உலகத்தோட மிகப்பெரிய சக்தி அமெரிக்காவே வென்று ஒரு நாட்டை கைப்பற்றும் போது உலகத்துல இருக்க அத்தனை தீவிரவாத குழுக்களுக்கும் வந்து அது ஒரு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் ஏன்னா அது ஒரு வின் அது ஒரு பெரிய வெக்டி ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானை இது பண்ணுவது அங்க இதாகும் போது இவங்க எல்லா குரூப்புமே ரிவைவ் ஆகுறாங்க நாள் வரைக்கும் அடக்கி ஒடுக்கி இருந்தவங்க சோ இப்போ வேற ஏதாவது ஒன்னு இப்போ நம்ம திரும்ப ஒரு இது பண்ணுவோம் ஒரு சான்ஸ் இருக்கு இப்போ அங்கான மாதிரி இங்கேயும் நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வேகம் கிடைக்குது அது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நீங்க எடுத்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அமெரிக்க படைகள் வெளியே வெளியேற நாள்லேருந்து ஒரு மூணு மாதம் எடுத்திங்கன்னா பாகிஸ்தான் இராணுவம் வந்து அவங்களோட ஐஎஸ்ஐ அமைப்பு இங்கே காஷ்மீரில் அவங்க ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணுறதுனா முதல்ல என்ன பண்ணாங்கன்னா ப்ராக்ஸி வாருன்னு சொல்லுவாங்க தங்களோட தீவிரவாதிகளை உள்ளே அனுப்பிச்சு அது மூலிமா கழகம் இது பண்ணுறது நம்ம தொண்ணூற்றி ஒன்றில் ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் நம்ம ஒரு முப்பது வருஷம் அதை பார்த்துட்டோம் இப்போது ஒரு ஒரு தன்சீம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க உறுதியில் என்ன விஷயம்னா ஒரு ஏரியா அந்த ஏரியாவுக்குள்ளே இத்தனை தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க பாதுகாப்பு படைகள் நம்மளோட படைகளை அவங்களை சுட்டு வீழ்த்துவாங்க கொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதை எப்படியாவது திரும்ப ரீப் ரெப்லேஷ் பண்ணுவாங்க அங்கேருந்து எல்லை தாண்டி உள்ளே வர்றது இல்லை உள்ளூரில் இருக்க இளைஞர்களை வந்து தீர்வாதிகளாக மாற்றுறது ஸோ இப்போது ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரு நான் இருந்த காலம் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு தஞ்சையும்னா ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டெத் ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆவரேஜாக ஐம்பதுலேருந்து நூறு பேர் மெயின்டைன் பண்ணுவாங்க அத்தனை தீர்வாதிகள் வந்து இருப்பாங்க ஓகே இப்போ கடுமையான நடவடிக்கைகள் அதிகமாக 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 அது கம்மியாகி இப்போ பத்து இருபதுக்கு வந்துருச்சு ஸோ பத்துக்கு கீழே போயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இல்லைன்னு நம்ம எடுத்துட்டு போகலாம் ஏன்னா பத்து தீவிரவாதிகள் வச்சு அந்த இடத்துல நீங்க எதுவும் பெருசா எதுவும் அந்த தீவிரவாதிகள் ஊடுருவதும் கஷ்டமா இருக்கு அவங்களுக்கான ஆயுதங்கள் எல்லாமே இருக்கு ரெண்டாவது தீவிரவாதிகள் எப்போ நம்ம சுட்டு வீழ்த்துறோமோ அந்த பாகிஸ்தானோட ஆரிஜின் அந்த ஐடி கார்டு ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்குது ஸோ உலகாரங்களையும் வந்து இது பாகிஸ்தான் மூலியமா வருதுன்னு இந்தியா வலியுறுத்தி சொல்லி வருது இப்போ அவங்க மாத்திட்டாங்க அவங்க திட்டப்படி என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு கை துப்பாக்கிகளை கையில் கொடுத்து உங்களோட இளைஞர்களை இந்த கல் எறிஞ்சிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா ஒரு காலத்தில் அப்போ வந்து ஒரு இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் கொடுத்தாங்க கல் எறியறதுக்கு நம்ம ஒரு தனிநபர் ஒரு தனிநபருக்கு ஐநூறு இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் ஒரு போயிட்டு கல் எறிஞ்சிட்டு வரதுக்கு ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இளைஞர்கள் அவங்க எந்த க்ரைம்லேயுமே இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்க வரைக்கும் ஒரு சாதாரண மாணவர் அவர் அவங்கள வந்து இவங்க ஆன்லைனில் ரெக்ரூட் பண்ணி ஃபேஸ்புக் இந்த மாதிரி மீடியாவில் பிரெயின் வாஷ் பண்ணி அங்கே ரெக்ரூட் அவங்க அவங்களை ஒரு துப்பாக்கி கொடுத்துட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட நகரை வந்து நீங்கள் சுட்டு வந்துருங்க அப்படின்னு ஸோ அந்த துப்பாக்கி அது வந்து பெரிய பயிற்சிகள்லாம் தேவையில்லை ஒரு அடிக்குள்ளே வந்து யார் வேணாலும் அது கை துப்பாக்கி வந்து நீங்கள் நான் யார் வேணால் ஏற்கலாம் பயிற்சி தேவையில்லை இல்லை பயிற்சி தேவையில்லை உங்களுக்கு சின்ன அஞ்சடி பத்தடிகளெலாம் உங்களுக்கு தேவையில்லை பற்றும் ஸோ அந்த டார்கெட்டட் கில்லிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சீக்கியர்கள் ஹிந்துக்கள் மேலே நடத்தப்பட தாக்குதல் நம்ம பார்த்தோம் வரிசையானது ரெண்டு மூணு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் இறந்தாங்க இப்போ அந்த குறிப்பிட்ட இளைஞர் அதுக்கப்புறம் அந்த கிரைமை பண்ண மாட்டாரு அது துப்பாக்கி திரும்ப கொடுத்துருப்பாரு என்ன என்ன ரீசன் அதுக்கு ட்ரேஸ் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒருத்தரே திருப்பி திருப்பி பண்ணா கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சாங்க சொல்லிட்டு ரிப்பீட் ஆஃபண்டர்ஸ் அதான பரமா சார்ஜ் ஷீட் ஹிஸ்டரி ஷீட்ஸ் எஸ் வெச்சிருப்பாங்க பாத்தீங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு லிஸ்ட் இருக்கும் ஒரு ஏரியான இந்த கிரைம் ஒரு இன்ஸ்பெக்டர் தெரியும் இவங்க எல்லாம் வந்து கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்கணும் ஒரு லிஸ்ட் வெச்சிருப்பாங்க இப்போ அங்க புடிக்கிறது கஷ்டம் இரண்டாவது இது வந்து பாதுகாப்பு படைகள் மேல நடத்தப்படுற தாக்குதல் கிடையாது சாமானியர்கள் மேல நிராயுதபணியா இருக்க மக்கள் மேல நடத்தப்படுற தாக்குதல் அதுவும் குறிப்பிட்ட சில இது இப்போ அதை தேடி போகும்போது இது லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இப்போ ஜேஎன் கே போலீஸ் இது யார் பண்ணாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்து யார் அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணி உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம் ஏன்னா அவர் ஒரு நார்மல் லைஃபுக்கு திரும்பி வருவார் மேபி ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு திரும்ப செய்வாங்க இதனால் நம்ம ஒரு ஆகஸ்ட் முப்பத்தொன்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மக்கள் வந்து நம்ம இழந்திருக்கோம் எல்லாருமே குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்துக்களும் சீக்கியர்களும் அதிக அளவில் இறந்திருக்காங்க இப்போ போது என்ன ஆனாலும் ஒரு ஃபியர் கிரியேட் ஆகுது ஒரு பயம் கிரியேட் ஆகுது நாங்களே அங்கே யாரும் இருக்க மாட்டோம் போயிடும் ஆனால் நீங்கள் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா இந்த இறந்த எல்லாருமே அங்க வேலை பார்க்க போனவங்க காஷ்மீரி பண்டிதர்கள் பீகார் மாநிலத்திலிருந்து வேலை பார்க்க போனவங்க ரோட் கான்ட்ராக்ட்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு இப்போ நம்ம பேசுகிற தருணத்துல ஒரு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி மதிப்புள்ள ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு அங்க காஷ்மீர்ல மட்டும் இப்போ நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ப்ராஜெக்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னா பீகார் யூபி மக்கள் இல்லாமல் நீங்க பண்ண முடியாது ஏன்னா லேபர் ஃபோர்ஸ் அவங்க தான் இப்போ சென்னை மெட்ரோ எடுங்க உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வந்து அந்த மக்கள் தான் வந்து வேலை செய்கிறாங்க இப்ப இந்த ரெண்டு மூணு பேர் கொள்றதுனால எல்லாரும் கிளியும் போயிட்டாங்க ஏன்னா மக்கள் ஒரு அச்சம் இருக்கும் அச்சம் இருக்கு இப்போ அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து நிக்குது அந்த ஒரு சூழ்நிலைக்கு அவங்க கொண்டு வராங்க இது அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இன்னொரு விஷயம் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து சுற்றுலா வரவங்களா கை வைக்கல டூரிஸ்ட்டை கை வைக்கல அவங்க என்ன ரீசன்ஸ் அதாவது சாதாரண பாமர மக்கள் இந்திய மக்கள் மேல கை வைக்கிறவங்க டூரிஸ்ட் மேல ஏன் மேலே கை வச்சா லோக்கல் சப்போர்ட் அவங்களுக்கு டூரிஸ்ட் தான் அவங்க மெயின் இன்கம் நீங்க தால் லேக்குன்னு சொல்லக்கூடிய அந்த அருமையான ஒரு ஏரியா பாத்துருப்பீங்க அதுல இருந்து உங்களை குல்மர் போன்ற பல மாவட்டங்கள்ல உங்களுக்கு பிரதானமா சுற்றுலா தான் வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி வேறு வேறு இருந்தெல்லாம் கூட இந்த எல்லாம் போறது வின்டர் ஸ்போர்ட்ஸ் தான் அங்கே வருவாங்க ஏன்னா அதை விட்டால் நீங்கள் சுவிட்சர்லாந்து தான் போனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு இது ஸோ இப்போ டூரிஸ்ட் மேலே கை வச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே லோக்கல் மக்களோட பொருளாதாரம் வந்து வாழாதாரம் வந்து பாதிக்கப்படும் ஸோ அதனால் அவங்க கை வைக்காமல் இருக்காங்க இது இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ சேஞ்ச் ஆனதுனால இப்போது ஒரு ஒரு செட்பேக்குன்னு சொல்லலாம் நமக்கு ஒரு பின்னடைவு இருக்குது ஒரு குறிப்பிட்ட சில காலங்களுக்கு இந்த பின்னடைவு இருக்குது இந்திய இராணுவம் வந்து இப்போது அவங்களோட ட்ரைனிங் ஸ்ட்ராட்டஜி இதுக்கு முன்னாடி இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி கிரிமினல்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இவங்களை எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உண்டான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து மாற்றிருக்காங்க மாற்றும் போது என்ன பண்ணா இப்போ ஏன் கம்மியாக இருக்குன்னு பார்க்கும்போது என்னே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஏஜென்சி வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றம்பது ஆப்சர்ஸ் இந்தியா முழுக்க இருந்து அந்த ஐநூற்றம்பது ஆஃபீஸை வந்து கொண்டு போய் காஷ்மீரில் இறக்கி விட்டு அவங்களோட அந்த ஆன்லைனில் யார் இதை பண்ணுறாங்க இந்த கல் எறிகிறது துப்பாக்கி சுடுறது வேறு அது வெறும் அம்பு தான்

நம்மளுடைய நாட்டு இளைஞர்கள் மத்தியில தான் நம்ம பேசணும் அவங்களோட மனநிலையை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க வந்து எல்லாரும் இந்தியாவோட ஒற்றுமையா இருக்கணுங்கிற மணல் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதியிட கொடுக்குறாரு இப்போ பாகிஸ்தானோட பேசுறதை விட நம்ம இளைஞர்கிட்ட பேசணும்னு அவர் சொல்லக்கூடிய யுக்தி அப்படிங்கிறது சரி நினைக்கிறீங்க நீங்க இல்ல கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாகிஸ்தான் கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தும் போது இல்ல அப்படி நடத்துற ஒரு முடிவுக்கு ஏதாவது ஒரு அரசாங்கம் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்லயும் அந்த முடிவு எடுக்கல அவங்க ஏன் எடுக்கலன்னா நீங்க மொமெண்ட் நீங்க அந்த விஷயத்த பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இது மூணு பேர் சம்மந்தப்பட்ட இஷ்யூ ஆயிரும் ஒன்னு காஷ்மீர் மக்கள் ஒன்னு மத்திய அரசாங்கம் இன்னொன்னு வந்து பாகிஸ்தானோட அரசு இது ட்ரை பார்ட்டின்னு வந்துடும் உங்களுக்கு சோ அந்த தலையீடு இருக்க கூடாது ஸோ அப்ப என்ன பண்றாங்க இப்போ அங்க இருக்க பிரிவினையும் பேசக்கூடிய சில தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானையும் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அதாவது காங்கிரஸ் லீடர்ஸ் எடுக்கத்தீங்க ஒரு நீங்க குலாம் நபி ஆசாத் அவர்களும் எடுத்தீங்க முதலமைச்சர் இருந்தவர் அவர் வந்து அதுக்கு அந்த கருத்து கொத்துக்க மாட்டாரு இங்க இருக்க தேசிய கட்சிகளும் அந்த கருத்து கொத்துக்க மாட்டாங்க அங்கே இருக்கிற ஒரே ஒரு கட்சி பிடிபி மட்டும் நீங்கள் பாகிஸ்தானையும் சேர்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி இது இல்லாட்டி சால்வ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இளைஞர்கள் கூட பேச்சுவா அவர் அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சர் போய் அந்த விசிட்லாம் போகும்போது அவர் அந்த டோனை ஏன் செட் பண்றாருன்னா இது எங்களோட இன்டர்னல் ப்ராப்ளம் இது எங்களோட வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டை இதை நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது நாங்கள் எங்கள் கிட்ட பேசுகிறோம் எங்கே இது இது பண்றோம்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு ஒரு வரைமுறையை கொண்டு வராங்க எப்படி பேச முடியும் அந்த இளைஞர்கள் எங்கே படிக்கிறாங்க ஸ்கூல் வாத்தியார்கள் அங்கே இருக்கிற இமாம்ஸ் அவங்களோட மத குருக்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்து அதை என்ன அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க கொண்டு வராங்க இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு பெரிய லெவல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது வரல இப்போது தொழில் முனைவோர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தீவிரவாதிகள் தாக்குதல் இருக்காட்ட நாங்கள் போய் எப்படி செய்கிறதுன்னுவாங்க ஒரு மாதிரி இந்த ஒரு கோழி மூட்டை அந்த மாதிரி போயிட்டுருக்கு இப்போ

அங்கேயே ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட ஓப்பன் பண்ணியிருக்கோம் காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க நமக்கு பாதி பேருக்கு வந்து தெரியாது இந்த கலாச்சார பரிவர்த்தனை அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது மத்திய அரசோடது ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்தோட சேர்ப்பாங்க சிஸ்டர் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ ஜம்மு காஷ்மீரோட சிஸ்டர் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அங்கே இருக்க இளைஞர்கள் வந்து இங்கே வருவாங்க வருஷம் வருஷம் ஒரு மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸோ அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிறது நம்ம நம்மளோட நம்மளோட இது மதுரைக்கு போவாங்க ஜல்லிக்கட்டு எப்படி நடக்குதுன்னு பார்ப்பாங்க ஒரு இந்தியால நம்ம ஒரு குடியரசுல நம்ம எப்படி வாழ்றோம் ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம எப்படி வாழ்றோம் இங்க லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கும்போது அந்த மாணவர்களுக்கு வந்து ஓகே இதுதான் லைஃப் இப்படிதான் இருக்கணும் நம்ம எல்லாரும் இவ்வளவு இதுவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பின்தங்கிய சூழ்நிலையே வாழ்ந்த ஒரு இதுக்கு அவங்களுக்குதான் இருக்கு அதே மாதிரி இங்க இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அங்க இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க போவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்க நடக்க தான் இந்த இரண்டு வருடங்கள் எனக்கு தெரிஞ்சு நடக்கலன்னு நினைக்கிறேன் கொரோனா இது நடக்கல அநேகமாக அது திரும்ப வந்துருக்கு நடக்கலாம் கண்டிப்பாக வரும் எனக்கு தெரிஞ்ச மொதல் முதல் வரும் இதை ஒரு ஒரு முக முக்கியமான ஒரு இதை எடுத்து இது நியூஸ்ல நியூஸ்லேயுமே வர்றது இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு கொண்டு வந்து இது பண்ணும்போது அவங்களை மெயின் ஸ்ட்ரீம்ல நம்ம சீக்கிரம் கொண்டு வர முடியும் அதை தான் வந்து அவர் இன்டைரெக்டாக சொல்கிறார் சோ எங்க ஆளுங்க தான் நாங்க பேசிக்கிறோம் நீங்க வர தேவை அப்படிங்கறது இன்டெரக்டா சொல்றாரு அமித்ஷா சார் அப்படி நம்ம பார்க்கும்போது இப்ப உதாரணத்துக்கு இந்த தாக்குதல் நீங்க எடுத்துக்கோங்க இது போன்ற தாக்குதலுக்கு பின்னாடி டைரக்டாவே பாகிஸ்தானோ ஆப்கானோ இருக்காங்க அப்படின்னு நீங்க சந்தேகிக்கிறீங்களா இந்த தாக்குதல்ல பயன்படுத்தப்படக்கூடிய ஆயுதங்கள் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்டமா நீங்க அதிகபட்சமா உபயோகப்படுத்துறது ஏகே ஃபார்ட்டி செவன் சொல்றது தனியங்கி துப்பாக்கி அது எல்லாமே பாகிஸ்தான் மேக் அந்த துப்பாக்கி நாமளும் யூஸ் பண்றோம் ஆனா அதுல துப்பாக்கியில இருக்க தோட்டா அது பாகிஸ்தானோட ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி அந்த கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி இப்போ இது பண்றாங்களோ உற்பத்தி பண்ணுறாங்களா பார்த்தீங்கன்னா அந்த தான் அதில் வரும் அது ஃபயர் ஆகி கிட்ட வரும்போது ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் சவுண்டு எங்களுக்கு தெரியும் கிளியரா தெரியும் அது பாகிஸ்தான் மினி எங்களுக்கு கிளியராக தெரியும் அது வர சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் சவுண்ட்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம சொல்றதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் ஒரு அந்த புல்லெட் டிராவல் பண்ணும்போது ஒரு சவுண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த ஆயுதங்கள் நம்ம கைப்பற்ற போகும்போது அந்த ஆயுதங்களை கிளியர் கட்டாக வந்து பாகிஸ்தானோட இது இருக்கு இது தவிர ஸ்டீல் டிப்டு புல்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க உங்களோட தோட்டாவில் முனையில் ஸ்டீல் டிப்பை வச்சுருவாங்க இது வந்து உலக அளவில் எல்லா நாட்டிலேயுமே உல ஐநாவிலையும் சரி எல்லா நாட்டிலையும் அங்கீகரிக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டீல் புல்லட்ஸ் யூஸ் பண்ண முடியாது ஸ்டீல் டிப் வச்சு அதை யூஸ் பண்ண முடியாது ஆனால் இதை வந்து சீனாவில் தயாரித்து இது பாகிஸ்தான் போகுது பாகிஸ்தான் போகும்போது இந்த இது குறிப்பிட்ட இந்த இது வந்து நீங்கள் அதிக லெவல் இது விலையும் ஜாஸ்தி அதிக லெவலில் யாரும் அது முதல்ல தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஒரு இராணுவம் வந்து ஒரு நாட்டோட ராணுவம் யூஸே பண்ண முடியாது அதை எப்படி உயிரி ஆயுதங்கள் கெமிக்கல் ஆயுதங்கள்லாம் தடை செய்யப்பட்டிருக்கோ இதுவும் தடை செய்யப்பட்டிருக்காங்க இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது இப்போ சமீபமாக நமக்கு வந்த தகவல் ஒரு தீவிரவாதி கிட்ட ஒரு நூற்றம்பது இது வச்சுருக்கேன் தோட்டாக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு முப்பது தோட்டா நீங்கள் ஒரு மேக்சினில் போடலாம் இப்போ அந்த க்ளோஸாக உள்ளே வரும்போது அந்த என்கவுண்டர் நடந்து இப்போ ஆர்மி கிட்டே வராங்க உள்ள உள்ளே வரும்போது ஒரு நூற்றம்பது ஒரு ஐம்பது மீட்டருக்கு உள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த புல்லட்டோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டீல் டெப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட புல்லட் ப்ரூஃப் வேலை செய்யாது புல்லட் ப்ரூஃப் போட்டிருந்தாலும் நம்ம துவச்சிருவோம் அதான் அதனால ஒரு லெவலில் பேன் பண்ணியிருக்காங்க அதை இந்த அம்யூனிஷன் வந்து பாகிஸ்தானில் தயாரிக்கிற திறன்னு அவங்களுக்கு கிடையாது ஸோ இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வருது ரெண்டாவது அவங்க யூஸ் பண்ணுற கையெறி குண்டு அந்த கையெறி குண்டு வந்து ஒரு சின்ன ஒரு பல்ப் சைஸ் தான் அவங்க வச்சுங்க அந்த குறிப்பிட்ட கையெறி குண்டோட ஃபியூஸ் வந்து ரெண்டு செகண்ட் அதாவது உங்கள் கையிலேருந்து லீவர் போய் உங்களை தூக்கி போடும்போது ரெண்டு செகண்ட் அது வெடிச்சிடும்

ரெண்டாவது அவங்க யூஸ் பண்ணுற சிம் கார்டு சேட்டலைட் ஃபோன் இப்போ சேட்டிலைட் ஃபோன் வந்து பொதுமக்களுக்கு கிடையாது அது அரசாங்கம் வந்து நமக்கு எப்படி ஐஎம்ஐ நம்பர் இருக்கோ அந்த சை லைசன்ஸ் வாங்கி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் சில இடத்துல இப்போ நீங்கள் ஆள் கடலில் இருக்கீங்க மீனவர்களில் இருக்கீங்கன்னா நீங்கள் சேட்டிலைட் ஃபோன் லைசன்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுவும் வந்து பாகிஸ்தானில் தான் வருது அவங்களோட சிம் கார்டு எல்லாமே பாகிஸ்தான் தான் வருது ரெண்டாவது அவங்க எடுத்துகிட்டு வரக்கூடிய உணவு அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து இது பண்ணி பல இதில் நானே எங்கள் நாங்களே என்கவுண்டர் முடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும் இதனால தான் நம்ம உறுதியிட்டு சொல்ல முடியும் இது பாகிஸ்தானோட சப்போர்ட் ஆகும் சார் அப்போ நீங்கள் சொல்கிறத வந்து இப்போ நம்மளே இப்போ இந்திய மக்களாக இந்திய பிரச்சனை நம்ம பார்க்கும்போது சாதாரண ஒரு எளிய நம்பர்கிட்ட போய் கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்னு தெரிஞ்சால் அப்போ நம்ம ஏன் ஊடுருவ விட்டோம் நம்மள்ட்ட சரியான அதிகாரிகள் இல்லையா நம்ம காலச்சூழலில் பார்த்து அவங்க தடுக்க வேண்டாமா அப்படி ஒரு கேள்வி எழுப்புறாங்க சூழல் தெரியாமல் பேசுறாங்களா இல்லை சரியான நம்மளுக்கு எடுக்கப்படலையா இல்லை சூழலோட புரிதல் இல்லை ஏன்னா நம்ம பேசுகிறது வந்து இமயமலை பத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம வேலி போட்டிருக்கோம் அந்த வேலின்றது நாலடுக்கு வேலி அந்த வேலியில லைவ் எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் வந்து பாய்ச்சப்பட்டிருக்கு லைவ்வாக இருந்துக்கிட்டே லைவ் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த வேலிக்கு ஐம்பது மீட்டருக்கு ஒரு லைட் இருக்கு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது நீங்க ஒரு ட்ரோனோ இல்லை நீங்கள் ஒரு ஃப்ளைட்ல இருந்தோ பாத்தீங்கன்னா அந்த சீனா பிரிஞ்சு போகிற மாதிரி அங்கே ஆரம்பித்து இங்கே ஒரு பக்கம் அக்னூரில் ஜம்முவில் ஆரம்பித்து பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் அந்த எழுநூற்றம்பது கிலோமீட்டர் அப்படி நைட்டு ஃபுல்லாக ஜெகதோதியில் லைட் எறியும் ஒரு ஐம்பது மீட்டர் வரைக்கும் அந்த அளவுக்கு நல்லா லைட் இருக்கும் அந்த ஃபென்ஸ் இருக்கும் இது ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் ஊடுருவில் ஊடுருவில தடுக்கும் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா நம்ம ஊரில் நம்ம இப்போ இப்போ சென்னையே எடுத்திங்களேன் வெயில் அடிக்கும் மழை பெய்யும் டிசம்பர் மாதம் மட்டும் லைட்டாக குளிரும் பெரிய தட்ப சூழ்நிலைலாம் மாறாது ஆனால் அங்கே அஞ்சு சீசன் இருக்குது இப்போ மழை பெய்யும் போது மண்ணரிப்பு ஏற்படும் மண் அரிப்பு ஏற்படும் போது நாங்களே சில நிறைய டைம் போய் பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாள் மழை பெஞ்சிருக்கும் ஏன்னா மலைப்பகுதி ஃபுல்லாக கடுமையாக அவங்களுக்கு வெள்ளம் இதாக இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் ஃபென்ஸே இருக்காது அங்கே சரிஞ்சு கீழே விழுந்துருக்கும் அந்த மண்ணை மொத்தமாக சரிஞ்சு போயிட்டு இருக்கும் அப்போ நம்ம வச்சு அமைப்பும் அங்கே கூட சேர்ந்து இது கண்டினியூஸாக நம்ம ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு சைடு இதுக்கு ஏன்னா நீங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது நீங்க ஹெலிகாப்டர்லயோ எல்லா இடத்துலயும் நீங்கள் போய் ஹெலிகாப்டர் யூஸ் பண்ண முடியாது எல்லா இடத்துலயும் நீங்கள் இது பண்ண முடியாது மலைப்பகுதி எல்லாம் மலைப்பகுதி அங்கே இருக்கிற அந்த ஹிமாலய கழுதுகள் இருக்கு அது மேலே வச்சு அதுக்கு தனியாக ஒரு இது இருக்குது ஒரு சிமெண்ட் பேக் எடுத்துட்டு போகிறதுனா கூட அவ்வளோ கஷ்டம் ஏன்னா அந்த இடத்த ரீச் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் நம்ம அந்த மாதிரி இடங்கள் ச சவால்கள்லாம் இருக்கு ரெண்டாவது பனி பெய்யுது இப்போ பனி ஆரம்பிச்சிருச்சு அந்த வீடியோ கூட நீங்க நேரில் காமிக்கலாம் பனி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பனி ஒரு அடி பத்து அடி வரும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் பாதிக்கலாம் போயிடும் அந்த ஃபென்ஸ் கீழே போகும்போது இங்கே பனி மேலே நடந்து வந்தீங்கன்னா ஒரு தூக்கி மேலே போட்டு இங்கே ஃபென்ஸ் ஐஸியாக கிராஸ் பண்ணிடலாம் மூணாவது ஜூன் மாதம் போல் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மழை அந்த பனி முடிஞ்சு வெயில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் காட்டு செடி இதோட க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி நாலு அடிகள்லாம் புல் இருக்கும் அஞ்சடிக்கெலாம் புல் நான் பார்த்துருக்கேன் அப்படியே இதுவாக இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே ஒரு பதுங்கு குழி மாதிரி வச்சு ஒரு ஒரு அஞ்சு அடிக்கு கீழே தோண்டி ஒரு குன்னு ஒரு எலி தோன்ற மாதிரி ஒரு இதை பண்ணிட்டு ஒரு ஆள் மட்டும் உள்ளே போகிற மாதிரி வைப்பாங்க இதை நீங்கள் எழுநூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர்ன்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க மலைப்பகுதியில் இங்கே ஒரு ஒரு இடத்த ஒரு ஒரு மீட்டருக்கும் ஒரு வீரரை போட முடியாது ஸோ நமக்கு சில இடங்கள் தெரியும் இந்த இடங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியும் அந்த இடத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூத்தறுபத்தஞ்சு நாளும் வீரர்கள் நைட் இருப்பாங்க இந்த இடத்துல வருது அம்புஷன்னு சொல்லுவாங்க ஒரு இருந்து பார்க்குறது அந்த நைட்டு பார்க்கக்கூடிய அந்த விஷன் டிவைசஸ் தெர்மல் இமேஜஸ்ன்னு சொல்லுவாங்க அதுவும் அவங்க கண்ணில் இருக்கும் இது தவிர நம்மக்கிட்ட வந்து லோக்கல் லெவல் ரேடாஸ் இருக்குது அப்புறம் ஹீட் சென்சிங் நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ரெடியூ ஹெமிட் பண்ணுவோம் ஸோ அந்த ஹீட்டை சென்ஸ் பண்ணுறது இருக்குது எல்லாம் பண்ணால் ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து நம்மளால ஃபுல் ப்ரூஃபாக கொண்டு வர முடியும் அந்த பதினைந்து சதவீதம் தான் வந்து இவங்க உள்ளே வருது தாண்டி உள்ளே வருது ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன்னா தொண்ணூறுகள் தொண்ணூறுகள்லேருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மூணில் இந்த ஃபென்ஸை நம்ம போட ஆரம்பித்தோம் தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்டர் தான் நம்ம நமக்கு தான் மே மேப்பில் இருக்குது அது ஒரே ஏரியா தான் அது இப்படி அந்த ஐநூறு பேர் வந்துட்டு திரும்ப போயிருவாங்க தாக்கல் நடத்திட்டு திரும்புவாங்க அப்படி ஒரு கால காலம்லாம் இருந்துச்சு இன்றைக்கி ஃபென்ஸ் இருக்கிறது நமக்கு தடுத்துருக்கு பட் இதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க லேசர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்லாம் லேசர் யூஸ் பண்ணுறோம் லேசர் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த சென்னை மாதிரி இடத்துல ஒரு பிளெயின் ஏரியாவில் நம்ம ஃப்ரெண்ட்ஸை போட்டோம்னா ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணுறது பஞ்சாபில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் குஜராத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம் ராஜஸ்தானில் இருக்கோம் இது அந்த அந்த மலைப்பகுதிக்கே பகுதிக்கே உண்டான ஒரு சவால் இது அதனால தான் வந்து நம்மளால் ஃபுல்லாக அந்த போட்டு நம்ம தடுக்க முடியல ஸோ நீங்கள் சொல்லும்போது நமக்கு தெரியுது அதோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன களத்தில் இருக்கக்கூடிய சூழ் என்ன அப்படிங்கிறத ஒரு அஸ் ஆர்மை மேனாக நீங்கள் சொல்லும் போது மக்கள் அதை புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் கேட்கணும் சார் இப்போ டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எளிய மக்கள் மேலே தாக்குதல் நடத்துறது கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படிங்கறத நீங்களே சொல்லும் போது சொன்னீங்க ஸோ அதை தடுப்பதற்கு நடுவன் அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்றீங்க இது நம்ம ஓரளவுக்கு ஆன்டிசிபேட் பண்ணி இருக்கணும் இதோட இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருந்துச்சு ஸோ இப்போ இதை தாக்குதல்கள் எப்படி தடுக்கணும் அப்படின்றதுக்கான மிச்ச நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் அர்பன் டெரரிசம் சொல்லுவாங்க இது இது மாதிரியோட சவால்களில் இருக்கிறதுலே அதிகமாக வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸ்டாக அனுபவம் வாய்ந்த ஒரு ராணுவம் வந்து இஸ்ரேல் ஏன்னா அந்த ஹமாஸ் அவங்க பிரச்சனை இல்லை பாலஸ்தீன பிரச்சனை இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும் கத்தி குத்து நடக்கும் இது பண்ணிட்டு போவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புலனாய்வு அமைப்புகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைச்சி அதுக்குன்னு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் என்னையே இருக்குது அது என்னென்னா என்ஐஏ வந்து தீவிரவாதத்தோட நாட்டோட பாதுகாப்பு குறிப்பாக தீவிரவாதம் அது என்னையோட வேலை சிபிஐ எடுத்திங்கன்னா நீங்க அரசியல்வாதிகளை ரைடு பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு போதைப் பொருள்ல இருந்து அவனோட இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட சில கேஸ் சென்சிட்டிவான கேஸ் கொலை எல்லாத்தையுமே அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கற்பழிப்பு கூட அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க இது வந்து சிபிஐட பெரிய ரோல் வாஸ்ட் ரோல் உங்களுக்கு இது தவிர பாத்தீங்கன்னா ஐபி இருக்கு இன்டலிஜென்ஸ் பியூரோ இருக்கு ரா இருக்கு ரிசர்ச் இருக்கு அவங்க எக்ஸ்ட்ரல் செக்யூரிட்டி இன்டர்னல் செக்யூரிட்டின்னு பாக்குறாங்க இப்ப இந்த காஷ்மீர்ல இந்த பிரச்சனை உள்ள வரும்போது அங்க காஷ்மீர் ஸ்டேட் போலீஸ் இருக்காங்க அவங்களோட இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஒன்று இருக்குது ஐஎஸ் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஸ்டேட் போலீஸில் கியூ பிரான்ஸ் இருக்குது ஐஎஸ் இருக்குது அது மாதிரி அவங்க கிட்ட இருக்குது ராணுவத்தோட மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் இருக்குது இந்த அந்த கடைசி ஆக்ஷன் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா அது ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தான் இன்டெலிஜென்ஸ் தான் முக்கியம் உங்களுக்கு தகவல் இருக்கணும் யார் என்னென்ற தகவல் இருக்கணும் அப்போ அவங்களால் தடுக்க முடியும் அந்த தகவல்கள்லாம் இப்போ ஒன்றா ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல வரும்போது இப்போ ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் அந்த நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிடுன்றது அந்த ப்ராஜெக்ட் அறிவிச்சிருக்காங்க பட் இப்போ அதோடய தேவைன்றது இப்போ நிதர்சனமாக நம்ம கண்ணு முன்னாடியே வந்துடுச்சு ஸோ இப்போ ஒரு ஜாயின்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டிருக்காங்க போடும்போது ஆன்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இளைஞன் எப்படி இருக்கப்படுவா ஸோ அந்த இளைஞனை ஈகப்படுறது ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அந்த பேஜில் அந்த பேஜ் நீங்கள் டவுன் பண்ணுவீங்க அடுத்து இன்னொரு பேஜ் வரும் அதை டவுன் பண்ணுவீங்க இன்னொரு பேஜ் வரும் தொடர்கதையாக நடந்துட்டு இருக்குது ஸோ யார் இதை பண்ணுறாங்க எங்கேருந்து வருது அந்த ஐபி அட்ரஸ் எல்லாம் இன்றைக்கி ட்ராக் பண்ணுறது இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தில் நீங்கள் நிறைய பேர் உங்கள் வல்லுநர்களையும் நீங்கள் கூப்பிட்டு பேசிருக்கீங்க ரொம்ப கடினமான விஷயம் இப்போ எல்லாம் ஒருங்கிணைஞ்ச ஒரு எஃபர்ட்டை கொண்டு வரத்துக்கு மத்திய அரசு இப்போ அதை அந்த போயிட்டு போயிட்டு இருக்காங்க இத பண்ணாதான் இதை நிறுத்த முடியும் ஏன்னா கை கொடுக்கும் நினைக்கிறீங்க அதுதான் பெரும்பாலான விஷயங்களுக்கு காரணமா இருக்கிறது நீங்க நம்புறீங்களா அது கை கொடுக்கும் நம்புறீங்களா கண்டிப்பா கை கொடுக்குறா இன்கிலீஸ் இன்ஃபர்மேஷன் வருது நம்மளுக்கு ராணுவம் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட ஒரு இடத்துல தீவிரவாதி இருக்கார் அப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுனால நம்ம போய் அதை பண்ணலாம் இல்ல இந்த குறிப்பிட்ட இளைஞன் இருக்கா அந்த இடத்துல வந்து ஒரு வல்ல இருக்கு அவன் ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக திட்டி அந்த வன்மம்லாம் தெரிஞ்சதுன்னா இது இந்த ஒரு இளைஞன் வந்து நாளைக்கு மாற்று பாதையில மாறத்தான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உண்டான நீங்க இது பண்ண முடியும் அவங்க அப்பா அம்மாட்ட பேச முடியும் அவங்க ஸ்கூல்ல பேச முடியும் இப்போ இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க நான் இருக்கும்போது என்னோட ஊர்ல இருந்த இளைஞர்கள் அப்போ என்கிட்ட நான் இருந்த இடத்துல ஒரு பி யூசின்னு சொல்லுவேன் இப்போ நம்ம ப்ளஸ் ஒன் பிளஸ் ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ் அங்கே இருக்கும் அங்கே படிக்கும்போது நாங்கள் ஒரு தூரம் அவங்க கூட கிரிக்கெட் மேட்ச் விளையாடிட்டு இருப்போம் நாங்கள் ஜாயிண்ட் ஒரு டீம் போட்டு விளையாடிட்டு இருப்போம் அவங்ககிட்ட பேசும்போது தான் தெரியும் யார் எந்த மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கடற்கரையே பார்த்தது கிடையாது நான் என்னோடய அப்போ மொபைல் வந்து பெரிய ஃபோட்டோலாம் இருக்கு நான் ஃபிசிக்கல் ஆல்பம்லாம் இப்படி தான் கடல் இருக்குன்னு நான் காமிப்பேன் இப்போ அந்த இளைஞர்கள்கிட்ட அந்த இன்ட்ராக்ஷன் இல்லை அப்படின்னா அது அவங்க வேறு பாதையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது வந்து ஒரு நாடி மாதிரி ஒரு டாக்டர் மாதிரி ஒன்று வேலை அந்த பல்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதை பார்த்தா தான் வந்து இன்றைக்கி இருக்கும் ஏன்னா இனி இன்டர் இன்டர்நெட்டினோட வளர்ச்சி ஃபோர் ஜி இருக்குது இன்றைக்கி ஒருத்தர் எப்படி வேணா எந்த சிதந்தை வேணாலும் பார்த்துட்டே போகலாம் உங்களுக்கே அந்த அல்காரிதம் வந்து எதை நீங்க பாக்குறீங்களோ தான் எடுத்து கொடுத்துட்டே இருக்கும் அதுதான் இன்னைக்கு பிரச்சனை அதை அட்ரெஸ் பண்ணாதான் இது வந்து உங்களுக்கு இதாக இருக்கும் அதை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க பட் ஒரு அரசு இயந்திரம் வந்து சில ஒரு விஷயத்த பெரிய ஒரு விஷயத்த ஒரு அரசியம் செய்யும் போது இத்தனை நினைவுகள் போது அது கொஞ்சம் டைம் எடுக்குது அதுதான் பிரச்சனை இன்டெலிஜென்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப குறிப்பிட்டு ரொம்ப அழகாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணி வந்தீங்க சார் ஒரு இளைஞர் ஒரு ஒருத்தர் வந்து தீவிரவாதி தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் ராணுவத்தினுடைய திட்டமிடல் இருக்கும் எப்படி வளர்ச்சி பிடிப்பீங்க அதாவது ஒரு ஒரு பெட்டாலியனுக்கு ஒரு ஒரு மேஜர் அந்த அதிகாரி மேஜர் இல்லை கேப்டன் ரேங்கில் இருக்கிற அதிகாரி வந்து ஒரு கம்பெனி கமாண்டர்னு சொல்லுவாங்க ஒரு நூற்றி இருபது இளைஞர் வீரர்கள் அவர் கூட இருப்பாங்க அவங்களுக்கு இப்போது உதாரணத்துக்கு நம்ம சேப்பாக்கில் ஆரம்பித்து மெரினாவோட லைட் ஹவுஸ் வரைக்கும் ஒரு ஏரியா வச்சுக்கோங்க அந்த ஏரியா வந்து அவரோட கண்ட்ரோலில் இருக்கும் அந்த ஏரியாவில் தீவிரவாதிகளை தேடுறது அழிக்கிறது அவரோட முதன்மையான கடமை மக்களை பாதுகாக்கிறது இந்த ரெண்டு விஷயம் வந்து அவங்க இருக்கும் இப்போ அங்கே கூட போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கும் துணை இராணுவ படைகள் சிஆர்பிஎஃப் இருப்பாங்க ஜம்மு காஷ்மீரோட ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய அவங்க இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இப்போ என்னோடய ரூமில் என்னோடய ஆஃபீஸில் என்னோட பங்கரில் இந்த ஏரியாவில் யார் ஆக்டிவ் டெர்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும் இது பல புலனாய்வு அமைப்புகள் மூலிமா வருது என்னோட கிரவுண்ட் சோர்ஸ் மூலிமா வருது ஒன்று வந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மொபைல் இன்டர்செக்ட் பண்ணுறது இங்கே இமெயில் கம்யூனிகேஷன் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது இது மூலிமா வந்து யார் யார் தீவிரவாதிகள் வராங்க அப்படின்ற விஷயம் தெரியும் இன்னொன்று நீங்கள் கிரவுண்ட் சோர்ஸஸ் இப்போ உங்களை பத்திரிகையாளர்கள் நீங்களுக்கு நிறையா விஷயங்கள் உங்களுக்கு முதல்ல தெரியும் மிச்ச எதிர்கட்சி தெரியாத விட ஆளுமை உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரியும் ஏன்னா உங்களோட செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க உங்களுக்கு அவங்க அதே மாதிரி அங்கே ஒரு நெட்ஒர்க் இருக்கும் இது தவிர அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்டெலிஜென்ஸ்க்கு மட்டுமே ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு சில தனியாக பிரிவுகள்லாம் இருக்குது அவங்கெல்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்புறம் உங்களோட சரணடைந்த தீவிரவாதிகள் அவங்களோட மெயின் இன்ஃபார்மஸ் ஏற்கனவே தீவிரவாதத்தில் இருந்து சரணடைஞ்சவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கீம் இருக்குது காஷ்மீரில் நம்ம ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்கோம் என்னென்னா நீங்கள் தீவிரவாதத்தில் இருந்து சரண்டர் ஆகி உங்களோட உங்களோட ஆயுதங்கள்லாம் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் எஃப்டி கொடுப்பாங்க அந்த தீவிரவாதத்துக்கு நீங்கள் திரும்ப போகாமல் இருக்கணும் நாலு வருஷம் எஸ்பிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர் அந்த உத்தியோகத்தை அரசாங்க உத்தியோகத்துக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு எஸ்பிஓ அப்படின்றது கான்ஸ்டபிள் அவர் வந்து அந்த இதை கொடுத்துருவாங்க ஸோ உள்ள இருந்து அரசு வேலை அரசு வேலை ஒரு அரசு வேலை எஃப்டியில் ஒரு ஐந்து லட்சம் லட்சம் அந்த ஐந்து லட்சம் நீ உடனே யூஸ் பண்ண முடியாது அஞ்சு வருஷம் நீங்க தீவிரவாதத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் நீங்க போகணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க சில பேர் வந்து அந்த எஸ்பிஓ வேலைக்கு வர மாட்டாங்க ஏன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு அவங்க விட்டுட்டு வேற ஏதாவது வேலை ஒரு வேலைக்கோ எதுக்கோ போயிடுவாங்க அந்த இடத்த விட்டு மாறி போயிடுவாங்க ஜம்முக்கு தான் வந்துருவாங்க அந்த ஐடென்டிட்டிலாம் மெயின்டைன் பண்ணுவாங்க இதுதான் வந்து இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் இப்போ என்னோட ஏரியாவில ஒரு பதினைந்து தீவிரவாதிகள் ஆக்டிவா இருக்காங்க இப்போ அது எந்த அமைப்புன்றதான் என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் லஷ்கர் இ தொய்பா இருக்கிறதுலே மிக முக்கியமான அமைப்பு தீவிரவாத அமைப்பு ஒன்று ஒன்று ஜெய்ஷ் இ முகமதுன்னு ஒன்று இருக்கு அல் பதர் அப்படின்னு ஒன்று இருக்குது இஸ்புல் முஜாஹிதீன் இருக்குது லஷ்கரி ஜான்வின்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி ஒரு அஞ்சு தீவிரவாத அமைப்புலாம் மிக முக்கியமானது லஷ்கர் இ தொய்பா ஒன்று ஜெய்ஷ் இ முகமது ஒன்று இஸ்புல் முஜாஹிதீன் ஓகே இது பார்க்குறதுக்கு ஒன்றா இருந்தாலும் ஒருத்தவங்க வேற லஷ்கர் இ தொய்பா அப்படின்றது அதோட தலைவன் எப்பயுமே ஒரு பாகிஸ்தானியான தான் இருப்பான் பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் அதிகமா இருப்பாங்க அதே ஹிஸ்புல் முஜாஹிதீன் எடுத்தீங்கன்னா உள்ளூர் தீவிரவாதிகள் அதிகமா இருப்பாங்க அவரோட தலைவன் வந்து ஒரு பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தவன் இருப்பான் ஒரு தீவிரவாதி இருப்பான் ஆனா கீழ ஒர்க் பண்றவங்க எல்லாருமே அவங்க கீழே அமைப்பு நீங்க சொல்றது நம்ம நாட்டுக்காரங்களா நம்ம நாட்டு காஷ்மீர்ல இருந்து போன இளைஞர்கள் இருப்பாங்க ஒரு பதினாறு ஆரம்பிச்சு ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள போன இளைஞர் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெய்ஷி முகமது ஜெய்ஷி முகமது வந்து ஒரு ராணுவ ஒரு டெய்லி அவங்க வந்து ஒரு அட்டாக் பண்றதோ இல்ல ஒரு இது பண்றதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க அவங்களோட தாக்குதல் வந்து புல்வாமா மாதிரி குறிப்பிட்ட ஒரு குண்டுவெடிப்பு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் கேம் இது பண்றது பாம அதுக்கப்புறம் அவங்க வந்து கணம் போயிடுவாங்க அதாவது வந்து அந்த ஏரியாவில் இருக்க மாட்டாங்க எல்லாரும் பிரிஞ்சு போயிடுவாங்க ஒரு ஒன் இயர் சைலண்டா இருப்பாங்க திரும்பி குரூப் அவங்க இப்போ இந்த மூணு பேர்ல எங்களுக்கு அந்த டார்கெட்ஸ் இருக்கும் அந்த டார்கெட் எங்க மூவ் ஆகுறாங்க அப்படின்றத கண்டினியூஸா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் இருந்து இன்ஃபர்மேஷன் வரும் இது வந்து ஒரு ஆடுபுலி ஆட்டம் மாதிரி முக்கால்வாசி நேரம் எங்களோட ஓன் ஆப்ரேஷன் நாங்கள் போகும்போது ஒரு ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் ஒரு மலை மேலே இருக்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்ற மெசேஜ் வரும் சாப்பிட வந்துருப்பாங்க நைட்டு எட்டு மணிக்கு வச்சுக்கோங்க இது நான் ரியல் லைஃப்பில் சொல்றேன் சொல்கிறவங்ககிட்ட நாங்கள் ஒரு பிளான் பண்ணிவிட்டு அங்கே போய் அங்க அங்கே போவோம் அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வரது சில டைம் டபுள் இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம் ஸோ நாங்களும் அதை யோசிச்சு தான் போவோம் எங்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம் அது போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஒரு பத்து நிமிஷம் நடந்தால் அவங்க சாப்பிட்டு போயிருப்பாங்க ஓகே ஸோ எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் ஆனால் அந்த டைமிங் மிஸ் ஆகிருக்கு நான் என்ன நம்ம இன்ஃபார்மரை நம்புவேன் என் இன்ஃபார்மரை நான் செலவு பண்ணி ஆகணும் நான் காசு கொடுத்தாணும் எல்லாம் பண்ணுவேன் சரி ஓகே இந்த டைம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டே இருக்கும் ரெண்டு வகை ஒன்று இவங்க வந்து காட்டில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க டவுன் டவுனை சுற்றி காடு இதுதான் வந்து ஜிஎன் கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டவுனுக்கு இவங்க நிறைய டைம் வருவாங்க டவுனில் அப்போ மக்களும் இருப்பாங்களே சார் மக்களும் இருப்பாங்க அந்த இடத்துக்கு வருவாங்க அங்கே வரக்கூடிய ரெண்டு காரணங்கள் ஒன்று பெண் இல்லை ஒன்று ஒன்று வந்து உணவு ரொம்ப நாள் உங்களுக்கு காட்டிலே இருந்தாங்க அந்த இது இருக்கும் வந்துடுவாங்க டவுன்ல வந்துதான் எங்களோட அதாவது ராணுவத்துக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் சக்ஸஸ் ரேஷு வருது காட்டில வந்து ரொம்ப கஷ்டம் நீங்க பிடிக்கும் அதான் உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சுவலி காடுனால் உங்களுக்கு ஃப்ரீ என்ன ஃப்ரீ என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா சில டைம்ல காடு வந்து ரொம்ப உங்களுக்கு திக்கா இருக்கும் அதாவது நம்ம மேற்கு மலை எல்லாம் பார்த்தா ஒண்ணுமே கிடையாது அந்த அளவுக்கு திக்கா இருக்கும் இப்போ அங்க ஆடு மேய்க்கிற மக்கள் இருக்காங்க பழங்குடியினர் இருக்காங்க குஜராசன் சொல் குஜரசுன்னு சொல்லுவாங்க ஸோ குஜர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மலை மேலே அந்த ஆடு மாடுகளை மேய்ச்சிப்பு அந்த மேய்ச்சல் நிலம இருக்கு சதுப்பு நிலம் இருக்கு பார்த்தீங்களா அதில் போயிட்டு மேய்ச்சல்லாம் எல்லாம் பண்ணிட்டு அவங்க திரும்ப வருவாங்க இப்போ என்ன பிரச்சனைனா இவங்க தீவிரவாதிகள் நம்ம போகிறோம் அவங்க எங்கேயாத்துல ராணுவம் வருது ஆர்மி இருக்காங்க தெரியறாங்க யூனிஃபார்மில் தெரியறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி எங்கேயாவது புதரில் போட்டு வந்து நின்றுருப்பாங்க நீங்களா பண்ண முடிய முடியாது உங்கள் ஃபோ ஃபேஸ் இருக்க வரைக்கும் இப்போ ஃபேஸ் இருக்குது ஏன்னா மொபைல் அவங்களாம் அவங்களும் யூஸ் பண்ணி செல்ஃபியில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருது நான் சொல்லுவது அந்த டைமில் பட் இப்போ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது ஸோ காட்டில் இருந்து இவங்க உள்ளே டவுனுக்குள்ளே வராங்கன்ற போது எங்களுக்கு ஒரு பக்காவ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்தையிடம் எடுத்துக்குவோம் இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் வருது வரும்போது என்ன ஆகும்னா ஓகே இப்போ அந்த அந்த இடத்துக்கான ஒரு இராணுவதை வேலி நீங்கள் வச்சுக்கேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இடத்த ஆக்சஸ் பண்ணுவீங்க இடத்த ஆக்சஸ் பண்ணிவிட்டு ஒரு இந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல போது டக்குன்னு நீங்கள் உங்கள் டீம் ஒரு பதினஞ்சு பேர் அனுப்புவீங்க அந்த இடத்த நல்லா தெரிஞ்சு உங்களோட பெஸ்ட் இளைஞர்கள் இருப்பாங்க உங்கள் ஒரு பதினஞ்சு பேர் அனுப்புவீங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த அந்த வீட்டை ஒரு இரநூறு மீட்டர் கேப்பில் சுற்றி அந்த இடத்த சரவுண்ட் பண்ணிடுவாங்க சரௌண்ட் மீன்ஸ் மா இருக்கிறவங்க வெளியே ஏற்றுவாங்களா இல்லை எப்படி சார் பண்ணுவாங்க ஜஸ்ட் போய் உட்காந்துருவாங்க ஓகே அவங்க போய் செட்டில் ஆவாங்க செட்டில் ஆவாங்க செட்டில் ஆனவுடனே அடுத்தது உங்களோட பக்கத்தில் இருக்க கம்பெனிகள் உங்களோட ஹெட் குவார்டர் அங்கே ஒரு ரிசர்வ் ஃபோர்ஸ் இருக்கும் அப்புறம் அந்த இரநூறு இரநூறு மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஒரு ஐநூறுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு பெரிய வளைவு ஒன்று போடுவீங்க செகண்ட் வளையம் செகண்ட் வளையம் அவுட்டர் கார்டன்னு சொல்லுவாங்க இது முதல்ல போடுறது இன்னர் கார்டன் இந்த அவுட்டர் கார்டன் சொல்லுவாங்க அவுட்டர் கார்டன்ல போடும்போது இப்போ இந்த ஆஃபீஸ் உங்கள் ஸ்டூடியோக்கு வர ரெண்டு தெரு இருக்குது அங்கே பிளாக் பண்ணுவாங்க உங்கள் ஸ்டூடியோக்கு பின்னாடி எங்கெங்கெல்லாம் எஸ்கேப் ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணுவோம் பிளாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த காத்தக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோர்ஸஸ் இருக்கும் இல்லை அந்த கம்பெனி கமெண்ட் உங்கள் கூட ஒரு உங்கள் கூட அந்த ஒரு அதிகாரி கூடவே இருக்கிற ஒரு ஆறு இளைஞர்கள் இருப்பாங்க அது ஒரு பயிற்சி தனியாக இருக்குது அவங்க போய் ஸ்ட்ரைக் பண்ண போவாங்க இப்போ ஸ்ட்ரைக் பண்ண போகும்போது அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து ஒரு லோக்கல் டெரிசோ ஏதோ காஷ்மீரில் இருந்தவர்கள் மூணு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க அப்பா அம்மா யாருன்னு விசாரிச்சு அவங்கள கூட்டிகிட்டு வந்து மெகாஃபோன் வச்சு நான் நியூஸ் பண்ணுவோம் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நீ எப்படியே வெளில வந்து சரண்டர் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு வாய்ப்பு தரீங்க நீங்கள் வாய்ப்பு தரும் ஓகே இதில் ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று அவங்க சரண்டர் ஆகிடுவாங்க ஒரு பதினஞ்சு நேர நிமிஷம் ஃபோனில் இன்னும் ஏதாவது பேசி நீ வெளில வந்திருப்பா நீ இது பண்ணணும்னு சொல்லிட்டு சரண்டர் எடுத்துகிட்டு இது பண்ணுவோம் நிறைய டைம் என்னவென்று பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் தேர்வதையும் கூட இருப்பான் அவன் இவங்களை சரண்டாடைய விட மாட்டான் அவங்க வாங்க ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலமை வரும் ரொம்ப எமோஷனலாக விஷயங்கள்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் இது மாதிரி இஷ்டில் இல்லை எனக்கு வரணும் தான் ஆசை எனக்கு வாழணும் தான் ஆசை நான் மாட்டேன் நான் வந்த வெளில வந்து இவங்க சுட்டுருவாங்க அப்படியே சொல்லுவாங்களா சொல்லுவாங்க லைவ் வீடியோ நிறையா நீங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்க்கலாம் காஷ்மீர் டைம்ஸ்னு ஒரு அந்த அந்த உறுப்பை ஊடகம் இருக்குது ரொம்ப நியூட்ரலாக போடுவாங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இதெல்லாம் முடிஞ்சு சரண்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்ற போது சில டைம் இதை பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃபயர் பண்ண ஆரம்பிப்பாங்க தீவிரவாதிகள் சூட ஆரம்பிப்பாங்க ஓகே இது கான்டாக்ட்னு நாங்கள் சொல்லுவோம் கான்டாக்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் சரண்டர் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடையவே கிடையாதுங்க பேசவே முடியாது ஸோ அதுக்குள்ளே இந்த வெளியில் இன்னர் கார்டனில் இந்த இரநூறு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க உள்ள வச்சு ஒரு 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 வீடாக போய் அங்கே இருக்க மக்கள் எல்லாம் அந்த இடத்த விட்டு வெளியில் கொண்டு போயிட்டு இப்போ ரெண்டு தீவிரவாதிகளாக மூணு தீவிரவாதியாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு தகுந்த ஆயுதங்களில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதில் நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு ரூல் என்னென்னா ஜென்ரலாக நைட்டு உள்ளே போக மாட்டோம் ஏன்னா நம்மளோட உயிர் சேதம் அதிகம் வரத்துக்குன்னா வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வெடியே விடிய நடக்கும் ஒன்றும் அவசரம் இல்லை எங்கேயும் போக போகிறதுக்காங்க கார்டன்க்ஸ் நீங்கள் டைட்டாக போட்டிங்கன்னா யாரும் எங்கேயும் ஸ்டே ஆக முடியாது சிலர் தருணங்களில் அதை அவங்க வீட்டை விட்டு வெளில வந்துடுவாங்க வெளில வந்து வேற வீடுக்குள்ளே போகிறது இந்த ரூட்டில் எங்கேயா பிரேக் பண்ணும்போது அங்கே இருக்கிற வீரர்கள் அங்கே குறிப்பிட்ட அந்த ஒரு வீரனுக்கும் அந்த அந்த எதிர்க தீவிரவாதிக்கும் சண்டை நடந்திருக்கும் அப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபிக்ஸ் பண்ண இடத்துல தான் அவங்க வெளில போகிறான் பட் அந்த இரநூறு மீட்டருக்குள்ளே தான் இருக்கான்னு வச்சுருக்கேன் அப்போ அந்த இடம் வரும் இப்போ நீங்கள் கார்டு திரும்ப ஆகணும் அந்த கிரவுண்ட்குள்ளே தான் இருந்துட்டேர் கிரவுண்டிருப்பாங்க சில டைம் பிரேக்காக வெளில போவாங்க ஆனால் வெளியில் இருக்க கார்டனுக்குள்ளே எங்கேயா இருக்கும் அதெல்லாம் டைம் எடுக்கும் ஆப்ரேஷனும் ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் போவோம் இப்போ என்ன விதமான ஆயுதங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது நாங்கள் வந்து ஒரு வேலை நாங்கள் எங்கள் டைமில் போகும்போது அப்போ தான் அந்த ஒரு கருவி எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட் அப்போ இருந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிவைஸு ஒரு சின்னவங்களோட மைக்கில் இருக்க அந்த இது மாதிரி இருக்கும் அதை அப்படியே நாங்கள் விடுவோம் அந்த கேமரா இருக்குது டோருக்குள்ளே விடுவோம்

அந்த தேவைப்படும் போது பண்ணுவோம் ஹவுஸ் என்ட்ரி வந்து தேவைப்படும் போது பண்ணுவோம் ஏன்னா சில டைமில் வந்துட்டு உங்களால் மக்களை வெளியேற்ற முடியாது அப்போ நீங்கள் வந்து இது பண்ண முடியாது சில டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை ரொம்ப நேரம் போகும் இது பண்ணுவோம் அப்போது அந்த இடத்த விட்டு இப்போ ஹை வேல்யூ டார்கெட்ஸ் நாங்கள் சொல்லுவோம் சில குறிப்பிட்ட தலை தீர்வாதிகள் தலைவன் தலைவனெலாம் இருப்பாங்க ஹை வேல்யூ டார்கெட்ஸ்லாம் இருக்கும் ஹை வேல்யூ டார்கெட்ஸ்லாம் வந்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்ப்போம் நேரர்கள் பார்க்கும்போது தெரியும் மொத்த பில்டிங்கும் நாங்கள் கேள்வி கொண்டு வருவோம் மொத்த பில்டிங்குமே கேள்வி கொண்டு வரும்

அந்த புல்லட் இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணலாம் சரகா கண்ணை படிச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் கண்ணை திரும்ப போயிடுவோம் கண் பார்வையே போயிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹை வேல்யூ டார்கெட்ஸ் இவன் வந்து ரொம்ப முக்கியமான ஆளு அவன் தலைக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் இருக்கும் அவனை நாங்கள் மிஸ்ஸே பண்ண முடியாது ஸோ அப்படி மிஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு இதில் அந்த வீட்டை மொத்தமாக சார்ஜ் வச்சு அதுக்கு உண்டான சில வெடிப்பொருட்கள்லாம் இருக்குது வச்சு அந்த மொத்த வீட்டின் கொண்டு வருவோம் இல்லை சில ஃப்ளேம் த்ரோயர் மாதிரி சில வெப்பன்ஸ்லாம் இருக்கு நம்மகிட்ட அந்த இதெல்லாம் இருக்குது அது வந்து ஒரு ஃபயர் பால் மாதிரி ஒரு நெருப்பு பந்து மாதிரி ஒவ்வொரு உள்ள விழும் இந்த வீட மொத்தம் இது பண்ணி எரியும் அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணுவோம் ஸோ இல்லை நீங்க பண்ணக்கூடிய அந்த அந்த வீடு தீவிரவாதியால் முடியாது வாய்ப்பே கிடையாது ஒரு சதவீதம் கூட வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு அதாவது அந்த அந்த சவுண்டை கேட்டாலே ஒரு மனுஷனோட அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டே போயிடும் பக்கத்தில் இருக்க எங்களுக்கே ஒரு மாதிரி அந்த எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி அந்த எஃபெக்ட் இருக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்து இது பண்ணுவோம் இர அதை இது பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு அங்கே இருக்கிற கிராம நிலைய அதிகாரி விஏஓ தாசில்தார் அவங்க இதுதான் இந்த வீட்ல இவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு இவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதான் வந்து கவர்மெண்ட் காமர் ஸோ இதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற பில்டிங்ஸுக்கு மற்ற மக்களுக்கும் எந்த பாதிப்பு வராமல் பாதிப்பு வந்துச்சு சில டைம் வரும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது சில டைம் வரும் அதுக்கு உண்டான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க உதாரணத்துக்கு தமிழகத்தை சேர்ந்த அதிகபட்ச வல்லுநர்கள் எம்இஜின்னு சொல்லுவாங்க மெட்ராஸ் இன்ஜர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களோட வேலையே அதுதான் பில்டிங்கை மொத்தமாக கீழே கொண்டு வருவாங்க பாலத்தை மொத்தமாக கெழவுண்டு வருவாங்க எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை அதையும் மீறி நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு பில்டிங்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பில்டிங் என்ன காம்பனேஷன் கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு ஆப்ரேஷன் டிப்பிக்கலாக நடக்கிற ஒரு இது சில டைம்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டன் உள்ளே போறீங்க பாருங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அப்போ டக்குன்னு தீவிரவாதிகள் பண்ணிடுறேன் சில டைம் அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிடும் நம்மளோட உயிரிழப்பு நடக்கும் இப்போ டேரெக்டாக இப்போ நீங்களும் எதிரில் இருக்கிற தீவிர அட்டாக் பண்ணும்போது அட்டாக் நடக்கும்போது இப்போ உங்களை இப்போ சுட வரார்னா உங்களுடைய லைஃப் ஜாக்கெட்டோ அல்லது அந்த புலட் ப்ரூஃபாலேயோ உங்களை பாதுகாத்துக்க முடியாத சார் பாதுகாக்கும் பதினஞ்சு மீட்டர் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க பாயிண்ட் பிளாங்கில் இப்போ நம்ம ஒரு உக்காண்டிருக்கோம் இந்த ரே இதில் துப்பாக்கி இதில் நான் வந்து ஒரு பத்து மீட்டர் இடவில் நீங்களும் நானும் ஒருத்தர் துப்பாக்கில சுட்டுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் புல்லட் ப்ரூஃப் இருந்தாலும் பழகிறது கஷ்டம் ஏன்னா அதோட வேகம் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ இங்கே புல்லட் ப்ரூஃப்ல போய் படுதுன்னு வச்சுக்கோங்க பட்டுட்டு ரெக்கோஷன் சொல்லுவாங்க இப்படி போவோம் இங்கே போச்சுன்னு வச்சுக்கோங்க உங்கள் மூலம் வெளியே வெளில வந்துடும்

ரெண்டாவது உங்களோட எக்ஸோன்னு சொல்லக்கூடிய நெஞ்சில் ஆரம்பிச்சு உங்களோட வயிற்று அடி வயிற்று பகுதி வரைக்கும் ஒரு பிளேட் இருக்கும் பின்னாடி இதாக இருக்கும் ஸோ இதுதான் மெயின் இது உங்களுக்கு குண்டு போடுறது நிறைய டைம் நாங்கள் பார்த்துருக்கோம் சைடு இங்கே போயிடும் வயிற்றுக்குள்ள போயிடும் இந்த சைடு எங்கேயோ ஒரு இதில் மிஸ் ஆயிருக்கும் அந்த டைமில் அந்த புல்லட் ப்ரூஃப் நீங்கள் என்ன தான் ஃபிட்டாக போட்டிருந்தாலும் நீங்கள் அந்த ஆக்ஷனில் நீங்கள் தாண்டி குளிச்சு கூச்சி போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் எங்கேயாவது கலர் இருந்ததுனால் அதை உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் க்ளோஸாக போகும்போது இந்த பாயிண்ட் பிளாங்க் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இப்போ இங்கே என்ன போனீங்க இங்கே புல்லட் ப்ரூஃப் போட முடியாது நீங்கள் இப்போ இங்கே பட்டுச்சு அப்படின்னா உங்கள் பின்மூலையை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் நமக்கு வந்து இந்த உயிரிழப்புகள் நம்ம ராணுவ உயிர்களை இறக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இது வந்து நம்ம பயிற்சியோ இல்லை இதுவோ கிடையாது இதெல்லாம் வீரம் பயிற்சி கிடையாது அந்த மொமெண்ட்ல அந்த செகண்ட்ல ஸ்பாட்ல யார் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க தீவிரவாதிகள் நம்ம முதல்ல பார்க்குறமோ நம்ம முதல்ல பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல நான் வந்து என்னோட நண்பர்கள் ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு மலை மேலே அவங்க இருப்பாங்க மலை இந்த சைட்லேருந்து இவங்க பார்த்துருவாங்க பார்த்துட்டு ஸ்னைப்பர்ன்னு சொல்லக்கூடிய அந்த தூர தூரமாக சுடக்கூடிய துப்பாக்கி வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி எங்கே போகிறாங்கன்றத பார்த்துட்டு அவங்க திரும்ப சூடாம ஒரு சின்ன கீரல் கூட இல்லாமல் மூணு நாலு தீவிரவாதிகளை கொண்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இருக்கு இந்த கிட்ட வரும்போது யார் எப்படின்றத நம்ம ரொம்ப கஷ்டம் நிச்சயமா இங்கே இருந்துட்டு ஸ்பாட்ல இல்லாமல் இங்கே இருந்துட்டு விமர்சிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது உங்க தவறாளமாக சொல்றோம் போல அப்படின்ற நினைக்கிறேன் சோ இந்தியாவோட நடவடிக்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கீங்க இப்பளைஞர்கள் நம்ம ஏன் நம்ம வந்து போய் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு சொல்லியிருக்கீங்க ரொம்ப குறிப்பாக ஒரு தீவிரவாதி எப்படி ரவுண்ட் அப் பண்ணி நம்ம டார்கெட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் கட்டா சொல்லியிருக்கிறீங்க சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி மதன் குமார் நன்றி வணக்கம் ஜெயன் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்க சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திரங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்